விரைவு செய்திகள். குவைத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துக்குமாரின் உடல் விமானம் மூலம் இன்று திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டது. விமான நிலையத்தில் அமைச்சர்கள் கே என் நேரு, செஞ்சி மஸ்தான், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பேசிய வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க வெளிநாடு செல்பவர்கள் அவசியம் பதிவு செய்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். யுக்ரைனிலிருந்து திரும்பிய மாணவர்களுக்கு பொறியியல் வேளாண்மை கல்லூரிகளில் சேர்க்க தமிழக அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். லக்னோவில் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் செய்தியில், சுவர் இடிந்து விழுந்ததில் 9 பேர் உயிரிழந்திருப்பது மனவேதனை அளிப்பதாகவும், அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என்றும் கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். சீன கடன் செயல்கள் வழக்கில் அமலாக்கத்துறை ஈஸ்பஸ், ரெசோர்பே, கேஷ் ஃப்ரீ மற்றும் பேடிஎம் ஆகிய நிறுவனங்களின் வங்கிக் கணக்குகளை முடக்கியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு இந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் புனேவைச் சேர்ந்த ஈஸ்பிரே நிறுவனத்தில் 33.36 கோடி, பெங்களூருவைச் சேர்ந்த ரெசோர்பே மென்பொருள் நிறுவனத்தில் 8.21 கோடி மற்றும் கேஷ் ஃப்ரீ பேமெண்ட் நிறுவனத்தில் 1.28 கோடி மற்றும் டெல்லியைச் சேர்ந்த பேடிஎம் நிறுவனத்தில் 1.11 கோடி ரூபாய் முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடந்த வாரம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாரத் ஜோடோ யாத்திராவை தொடங்கியுள்ளார். இந்த யாத்திரை வெற்றிகரமாக அமைந்தால் 2ம் கட்ட யாத்திரை குஜராத்தில் தொடங்க உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இது அருணாச்சல பிரதேசம் வரை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2வது கட்டத்தில் 150 நாட்களில் 3,100 கிலோமீட்டர் தொலைவை கடக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். சென்னை ஆவின் தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி சிறப்பு இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்த பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விற்பனை தினையும் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக நெய் பாதுஷா, நட்சல்வா, காஜு பிஸ்தாரோல் உள்ளிட்ட 9 இனிப்பு மற்றும் காரவைகள் விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இதன் விற்பனையை தொடங்கி வைத்த அமைச்சர் நாசர், தமிழகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தைகள் உள்ளிட்ட இடங்களில் சிறப்பு இனிப்பு வகைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். மேலும் முகவர் மூலம் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பவித்ரோத்சவம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் கடந்த 10 நாட்களாக பவித்ரோத்சவம் நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தீர்த்தவார நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ருக்மணி சத்தியபாமா சமேதராக ராஜகோபால சுவாமி பல்லக்கில் சென்று ஹரித்ரா நதி தெப்பக்குளக்கரையில் எழுந்துருளினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் ரோப் காரில் புதிதாக 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டது. பழனி மலைக்கோயில் படிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயிலுக்கு மாற்றாக கடந்த 2004ம் ஆண்டு ரோப் கார் திட்டம் கொண்டுவரப்பட்டது. 2 நிமிடத்தில் மலை உச்சிக்கு செல்லும் இந்த திட்டம் பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஒரு வழித்தடத்தில் 4 பெட்டிகள் வீதம், 2 வழித்தடங்களில் மொத்தம் 8 பெட்டிகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ரோப் காரில் பழைய பெட்டிகள் மாற்றப்பட்டு தற்போது புதிய பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளன.